ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிர்னி. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி ஊற வைத்தது, 1/2 கப் சர்க்கரை, 3 அல்லது 4 ஏலக்காய், 4 அல்லது 5 சொட்டு பாதாம் எசன்ஸ், அலங்கரிக்க துருவிய பாதாம் பருப்பு. நீங்கள் நார்மல் அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசியும் யூஸ் பண்ணலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி, அதோட கொஞ்சம் ஏலக்காய், இதை கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு சுட வச்சுருங்க. அதில் நான் ஆல்ரெடி காய்ச்சின 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இதை நல்லா திரும்பியும் காய்ச்சுங்க. ஆடை தங்கும், ஆடையை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஆடையை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் பாலை சுட வச்சுருக்கேன். இதில் அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தித்திப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சுகரோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மியாக வேணுறதும் கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு செஞ்சால் கூட அதுவும் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். 1-2 டேபிள்ஸ்பூன் தான், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இப்போ இந்த பால்லேயே நல்லா அரிசி ரவை ரவையாக வெந்துடும். நல்லா பால் கொதிக்கட்டும். நல்லா சுண்டுனதும் இப்போ பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாதாம் எசன்ஸ் இல்லாதவங்க நீங்கள் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதாம் பருப்பு எடுத்து கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ரொம்பவும் கெட்டியாக வேண்டாம், ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடு ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் 1-2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு எடுத்து சர்விங் கிளாஸில் சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் சர்வ் பண்ணும்போது துருவிய பாதாம் மேலே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.